மீப்பிரு பொது வகுத்தி அப்படிங்கறத ஆங்கிலத்துல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருபது அப்புறம் 40ோட மீப்பிரு பொது வகுத்தி என்ன அதாவது மீ அடைப்புக்குள்ள இருபது அப்புறம் நாற்பது இந்த மீ வ அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு இல்லையா இதைத்தான் ஆங்கிலத்தில் GCD அப்படின்னு சுருக்கமா சொல்றாங்க அப்படின்னா இருபது அப்புறம் நாற்பதை வகுக்கக்கூடிய பெரிய பொதுவான வகு எண் என்ன இதில் நீங்க கவனிக்க வேண்டியது இருபது அப்படிங்கிறத தான் இந்த இருபது அப்படிங்கிறது நாற்பதை வகுக்கும் இல்லையா இல்லைனா நாற்பது இருபதுல மீதி இல்லாம வகுப்படும் அப்படின்னா பெரிய எண் அப்படிங்கிறது இருபது அப்புறம் நாற்பதோட காரணி அதாவது இருபது தான் இருபது அப்படிங்கிறது இருபது பெருக்கல் ஒன்று நாற்பது அப்படிங்கிறது இருபது பெருக்கள் ரெண்டு இப்போ நம்ம நேரடியாவே இருபதுன்னு எழுதலாம் இப்போ விடைய சரி பார்த்தா சரியான விடை தான் இப்போ இதே மாதிரி மேலும் சில கணக்குகளை பார்ப்போம் பத்து அப்புறம் ஏழோட பொது வகுத்தி என்ன பத்து மற்றும் ஏழோட மீப்பெரு பொது வகுத்தி இப்ப நம்ம கிட்ட பத்து இருக்குது இப்போ பத்து அப்புறம் ஏழோட மீப்பெரு பொது வகுத்து என்னன்னு கேக்குறாங்க இதை செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு வழிமுறை இருக்குது முதல்ல நீங்க இதோட எல்லா காரணிகளையும் எழுதி அதுல ரெண்டுக்கும் பொதுவான பெரிய எண் எது அப்படின்னு பாக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நம்ம கிட்ட பத்து இருக்கு இல்லையா பத்து அப்படிங்கறது ஒன்னு பெருக்கல் பத்து இல்லனா ரெண்டு பெருக்கல் அஞ்சு ஒன்னு ரெண்டு அஞ்சு அப்புறம் பத்து இவை எல்லாமே பத்தோட காரணிகள் இவை அனைத்துமே பத்த வகுக்கக்கூடிய எண்கள் இவைதான் மீச்சிறு பொது வகுத்தி அதாவது ஜி சி டின்னு சொல்லுவாங்க இப்போ ஏழு இதோட காரணிகள் என்ன ஏழுங்கிறது ஒரு பகா எண் அதாவது பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க ஆகையினால ஒன்னு அப்புறம் ஏழு தான் இதோட காரணி இப்போ இதுல மீப்பெரு பொது வகுத்தியது எது இங்க ஒரே ஒரு காரணி தான் இருக்குது அதாவது இந்த தான் அது இந்த தான் இதோட பொது வகுத்தி அதனால பத்து அப்புறம் ஏழோட மீப்பெரு பொது வகுத்தி ஒன்னு தான் இப்ப இத நானு இங்க தட்டச்சு செய்யறேன் ஆ விட தான் இருக்குது இப்போ மேலும் ஒரு கணக்க பாக்கலாம் இருபத்தி ஒன்னு அப்புறம் முப்பதோட மீப்பெரு பொது வகுத்தி என்ன அதாவது ஜிசிடி என்ன இப்போ நாம இருபத்தி ஒன்னு அப்புறம் முப்பதுங்கிற எண்களை பார்க்க போகிறோம் இதோட மீப்பெரு பொது வகுத்திய கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஜிசிடி மீ அடைப்புக்குள்ள இருபத்தி ஒன்று அப்புறம் இல்லை இல்லை இதை நானு வேற நேரத்தில் எழுதுறேன் ஆ முப்பது இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்குது போன கணக்கு மாதிரியே இதோட காரணிகளை கண்டுபிடிக்கணும் இருபத்தி ஒன்னோட காரணிகள் ஒன்று அப்புறம் இருபத்தி ஒன்று அப்புறம் மூணு அப்புறம் ஏழு இதே மாதிரி முப்பதோட காரணிகள் ஒன்று அப்புறம் முப்பது அப்புறம் ரெண்டு இங்க பதினஞ்சு அரடா இங்கே கொஞ்சம் இடம் தேவைப்படுதே சரி இதை நானே கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கிறேன் ஒன்று இங்க முப்பது அப்புறம் ரெண்டு இங்க பதினஞ்சு இங்கே மூணு அப்புறம் இங்கே பத்து அதுக்கப்புறம் இங்கே அஞ்சு அப்புறம் தான் இது எல்லாம் தான் முப்பதோட காரணிகள் இப்போ இதில் பொது வகுத்தி என்ன இதோ இந்த ஒன்று இருக்குது அப்புறம் இதோ இந்த மூணு கூட இருக்கு பாருங்க இது ரெண்டுமே பொது வகுத்தி இதுல பெரிய பொது காரணி இல்லனா வகுத்தி எது மூணு தானே அப்படின்னா நம்ம விட மூணு தான் அதனா இங்க எழுதுறேன் இதையே இன்னொரு வழியில செய்யலான்னு சொல்லி இருந்தேன் அது பகாக்காரணிப்படுத்துதல் முறை பகாக்காரணிப்படுத்துதல் செய்யறது இப்போ இருபத்தி ஒன்னோட பகா காரணிகளை எடுக்கிறேன் அது மூணு அப்புறம் ஏழு மூணு பெருக்கல் ஏழு இருபத்தி ஒன்னு தானே இப்போ முப்பதோட பகாக்காரணிகள் மூணு பெருக்கல் பத்து இந்த பத்துங்கிறத ரெண்டு பெருக்கல் அஞ்சுன்னு எழுத முடியும் இருபத்தி ஒன்னு அப்புறம் முப்பத வகுக்கக்கூடிய பொதுவான காரணிகள் பொதுவா இருக்கிறது மூணு மட்டும்தான் இல்லையா இருபத்தி ஒன்னு அப்புறம் முப்பதோட மீப்பெரு பொது வகுத்தி இல்லனா காரணின்னு சொல்லப்படுறது இந்த மூணு மட்டும்தான் இதுல பொது வகுத்து எதுவும் இல்ல அப்படின்னா நம்மளோட விட ஒன்று மட்டும்தான் இப்போ இந்த விஷயத்தை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் நூற்று ஐந்து அப்புறம் முப்பதோட மீப்பெரு பொது வகுத்து என்ன இப்போ இதுக்கு பகா காரணிகளை கண்டுபிடிக்கணும் ஏன்னா நூற்றி அஞ்சோட எல்லா காரணிகளையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆகையால நூத்தி அஞ்சோட பொது காரணிகளை பார்ப்போம் இது அஞ்சு பெருக்கல் இருபத்தி ஒன்னுன்னு எடுத்துக்குவோம் அப்புறம் இந்த இருபத்தி ஒன்னு நான் மூணு பெருக்கல் ஏழுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ நூத்தி அஞ்சோட பகா காரணிகள் மூணு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழு நான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எழுதியிருக்கேன் இப்போ நாம முப்பதோட பகா பகாக்காரணிகளை ஏற்கனவே பார்த்துட்டோம் அது ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு இப்போ இது ரெண்டுத்துல பொதுவாக இருக்கக்கூடிய பகா காரணிகள் என்ன இதுல மூணு இருக்கு அப்புறம் அஞ்சு இருக்கு இது ரெண்டும் தான் பொதுவாய் இருக்குது ஆகையினால மீப்பெரு பொது வகுத்தி இதோட பெருக்கே நூற்றி அஞ்சு அப்புறம் முப்பதோட மீப்பெரு பொது வகுத்திங்கிறது மூணு பெருக்கல் அஞ்சு அதாவது பதினஞ்சு நான் சொன்ன ரெண்டு வழிமுறைகள்ல நீங்க எந்த வழிய வேணும்னாலும் பின்பற்றிக்கலாம் எல்லா காரணிகள் இல்லனா வகுத்திகளையும் கண்டுபிடிச்சு அதுல மீட்பிரு பொது வகுத்திய தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி பகா பகாக்காரணைகளை கண்டுபிடிச்சு அதோட மீட்பிரு பொது வகுத்திய கண்டுபிடிக்கலாம் அதோட பெருக்கு தொகை தான் மீட்பிரு பொது வகுத்தி இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்